வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இப்போ நம்ம ட்ரான்ஸ்லேஷன் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து இப்போ முக்கியமான ஒன்று பார்க்க போகிறோம். ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து அது இதுன்னு பார்த்தோம். ஆனால் கர்வ் எடிட்டரில் வந்து நம்ம கஸ்டமைஸாக பண்ணோம். ஆனால் அதை எப்படி இன்னும் நம்ம ஈஸியாக நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற மாதிரி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸு. ஸோ இந்த கிளாஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹவு டு யூஸ் த கர்வ் எடிட்டர் டு எடிட் த ட்ரான்ஸிஷன் கர்வ். அதாவது கர்வ் எடிட்டரில் இருக்கிற எடிட்டை வச்சு அந்த கர்வ் எடிட்டரில் எடிட்டரை வச்சு ட்ரான்ஸிஷன் கர்வ் பண்ணுறோம் அப்படின்னு புரியலையா? இப்போ பாருங்கள் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, ஒரு லைன் வருது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நான் கிளிக் பண்ண உடனே இதை நான் கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். ஆடியோ தான் எனக்கு இல்லை. ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ பாருங்கள், இதுதான் கர்வ் எடிட்டர். இந்த பாயிண்ட்டை நான் இங்கே இருக்குது, இதையும் நான் ஒத்திக்கலாம், இதையும் நான் ஒத்திக்கலாம். ஸோ எனக்கு வேல்யூ மாறுது. இங்கே பாருங்கள், வேல்யூ மேலேயும் கீழே காட்டுது பாருங்கள். 100, அதாவது 100னால் 1. ஸோ இப்போ 50 வச்சுக்கிறேன். ஓகேங்களா, பாதி தான் ஒயிட் வரும், பாதி தான் கலர் வரும். ஸோ இதுதான் ட்ரான்ஸிஷன். ஸோ இந்த ட்ரான்ஸிஷனில் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம். புஷ் தானே கொடுக்கணும்னு இல்லை, என்ன வேணும் கொடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் இங்கே ஆரோ இந்த மாதிரி மாற்றுறேன்னா எனக்கு இந்த மாதிரி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் திருப்பி புஷியே போட்டிருக்கேன். ஓகேங்களா, போட்டேன். அதாவது மறுபடியும் இது ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ புஷ் அதெல்லாம் இருக்கட்டும். சரி, ஓகே. இப்போ இங்கேருந்து இங்கே போகுது, இதுதான் அனிமேஷனு. அதோட ட்ரான்ஸ்லேஷன் கர்வ் இது தான். இங்கேருந்து மாற்றினீங்கன்னா நீங்கள் இங்கே கொடுக்குற, அது நான் சொல்கிறேன் என்னான்ட்டு பின்னாடி. இப்போ வந்து 0 to 100 இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதை இந்த ஆப்ஷன்ஸை நான் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸில் நான் கர்வ் யூஸ் பண்ணனா எனக்கு இந்த ஹேண்டில் வந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி நான் ஈஸியாக பண்ணலாம். இப்போ எனக்கு இந்த கர்வ் நான் இங்கே வந்து வேல்யூ கொடுத்து நவத்திட்டு எத்தனை வருஷம் ஆகும்? ஸோ அதனால தான் இந்த கர்வ் எடிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதே கர்வ் நான் கொடுத்துட்டு எனக்கு வந்து இங்கே ஒரு ஹேண்டில் வரும். எங்கூட வர மாட்டேங்குது. ஆ, இது வந்து இந்த சைடாக. ஓகே. இப்போ நான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எழுதுக்கிறேன். இதை பிடிச்சி இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே நான் நவுத்திக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இப்படி வந்து இப்படி போகுது. இந்த ஆப்ஷன் வந்து நான் இங்கே வர வைக்கிறதுக்கு உயிரே போயிடும். அது இதே வந்து இங்கே நான் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸ்வைன் எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இது என்னோடய விருப்பம், கஸ்டமைசபிள். அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில். இப்போ நான் இங்கே வச்சுட்டு இந்த இடத்துல வச்சுட்டு நான் இந்த இதை கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்துருச்சு. இப்போ நான் இதை சென்டரில் கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன், எனக்கு முன்னாடி பின்னாடி ரெண்டு ஆங்கர் பாயிண்ட் வந்துடும். இங்கே ஒன்று நடாது, இன்னொரு செலக்ட், இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகேங்களா, ரெண்டு வந்துருச்சு. இப்போ நான் அது கரெக்டாக கிளிக் பண்ணும். அப்படி இல்லைன்னா முன்னாடி பின்னாடி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணால் வந்துடுது. ஓகே, டன். இப்போ பாருங்கள், நான் இதை நவுத்திக்கலாம். இது வந்து இதுக்கு பின்னாடி போகாது. ஸோ இதை தான் கிளிக் பண்ணும் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, இப்படி வந்துட்டு இப்படி போகுது, கருக்கு முறுக்குன்னு போகுது. ஸோ இது வந்து கஸ்டமைசபிள். ஸ்வாயின் ஸோ இங்கே என்ன நடந்துச்சுன்னா நமக்கு தெரியல. ஸோ இப்போ பாருங்கள், முன்னாடி போகிறேன், இந்த கீ ஃப்ரேமில் வச்சுருக்கேன், இது கிளிக் பண்ணுறேன், இது ஆஃப் ஆயிடுச்சு. போன கிளாஸில் நம்ம இதை பார்த்தோம், இது தான் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் இங்கே வைக்கிறீங்க, இங்கே ஒரு கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணுறீங்க, இங்கே வைக்கிறீங்க, இங்கே ஒரு கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போது நீங்கள் உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்கள் இதை இழுத்து போடுறது மூலமாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து வேறு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று தூக்கி போடுறேன். போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இதுக்குள்ளே போய் கர்வில் போய் பார்த்தா எனக்கு எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ பேக் போய்க்கிறேன். இப்போ நம்ம பண்ணது இங்கே இருக்குது. நான் வந்து கண்ட்ரோல் இசிட் கொடுத்து பேக் வந்துட்டேன். ஓகேங்களா, பேக் வந்துட்டேன். இப்போது
இருங்க, இங்கே ஒரு பாயிண்ட் வச்சிடலாம். ஓகே, இது ஒரு கஸ்டமைசபிள். ஆனால் இது அப்படியே வச்சுக்கிட்டு நான் ட்ரான்சாக்ஷனை மாற்றினேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே அதாவது இங்கே மாற்றினேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் எனக்கு ட்ரான்சாக்ஷன் நான் போட்ட கர்வு, நான் போட்ட கர்வு எல்லாமே அப்படியே தாக்குது. ஆனால் இது ட்ரையாங்கிள் ரைட்டு, வேறு ஒரு ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்களா, மேலேருந்து கீழே வருது. ஸோ நான் இப்போ ட்ரான்சாக்ஷனை மாற்றிட்டேன், ஆனால் என்னோடய கர்வ் எடிட்டரை நான் மாற்றலை, நான் பண்ண அந்த டிசைனை நான் மாற்றலை, ஆனால் ட்ரான்சாக்ஷனை மாற்றிட்டேன். ஆனால் நான் இங்கிருந்து இழுத்து போட்டேன்னு என்னாகுது, டெலிட் ஆயிடுது. ஸோ இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று இந்த கிளாஸில், இந்த கிளாஸில். அதே மாதிரி இதை வந்து கரெக்டாக நீங்கள் இதெல்லாம் ஆரோலாம் கொடுத்து பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு அவுட்புட் வரும். இப்போ வேணால் பாருங்கள், நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன், இதை ஆஃப் டெலிட்டு, அதே மாதிரி முன்னாடி போயிட்டு இதையும் ஆஃப் டெலிட்டு. ஸோ எனக்கு இந்த மாதிரி கர்வ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பாருங்கள் நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக ஸ்வைன் எப்படி. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிராண்டட் லுக்கு தெரியும், எதுவும் வந்துட்டு ஸ்வைன்னு போகுது. ஸோ அந்த அந்த ஒரு லுக்கு தான் உங்களுக்கு இந்த கர்வ் எடிட்டில் உங்களோட கஸ்டமைசபிள் ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதில் இன்னொன்று என்னென்னா பார்டர், இங்கே பாருங்கள் பார்டர், இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு ஆரோ வந்துடும், இதை நீங்கள் மேலே நவுத்துறது மூலமாக என்ன ஆகுனா அப்படின்னா இங்கேயே இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். அது என்னன்னா நீங்கள் இப்படி போகிறீங்களா, அந்த பார்டர் நம்ம போன கிளாஸில் பார்த்தோமே பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா பார்டர்லாம். ஸோ இப்போ பாருங்கள் சைஸ் கம்மி பண்ணுறேன், கம்மி பண்ணுறேன், அதிகம் பண்ணுறேன், ஸ்வைன் ஸ்வைன், இது வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இங்கே வச்சு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் ஸ்வைன். ஸோ நான் வச்சுருக்க ட்ரான்சாக்ஷனுக்கும் அந்த பார்டருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பிராண்டான லுக்கு அவுட்புட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரான்சாக்ஷன் நீங்கள் மேனுவலாக பண்ணுறீங்கன்னா எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிடுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு சின்ன டிப் மூலமாக நம்ம இந்த செஷனை முடிச்சிக்கலாம். ட்ரான்சாக்ஷன் எல்லா பேசிக்கும் நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ அட்வான்ஸ் போகும்போது உங்களுக்கு இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பண்ணி வச்சுக்கோங்க, பண்ணுவீங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மேலே ஐ பட்டனை கிளிக் பண்ணி எல்லா வீடியோஸும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இதில் ஃபுல்லாக தெரிய வரும். Thank you.